ओम साईराम साई पिल्लेगल एलारुकों एन्नोड अन्पु वनक्कों एन्नोड अन्पु कुळंदैये ओन्नाल एल्लामे मुडियुम्र कालम वंदिरुच्चु नी वाल्केयिल जेयिक्किरदुक्कु नी सेंज मुयर्चियुम उळैप्पुम इप्पो पलन कुडुक्क पोदु अदनाल दा नी विरुम्बुन वेट्रि मकुडत्तै इप्पो उनक्कु सूट्ट पोरेन नी विरुम्बिय निकल्चियुम नल्लपडिया எந்த தடங்களும் இல்லாமல் நடக்க போகுது. எல்லோரும் அவர்களுக்கான வேலையில் தீவிரமாக இருக்கும்போது நீ மற்றவங்க என்ன நினைப்பாங்களோன்னு எதுக்காகவும் யோசிக்காத. எல்லாருக்குமே அவரவர் கவலைகளும் அவரவர் சிந்தனைகளும் ஆயிரம் இருக்கு. மற்றவர்களுக்காக நீ வாழ வேண்டாம். உன்னோட அருமை உனக்கு இப்போ தெரியாது. அதை புரிஞ்சுக்கொள்கிற நாளில் நீ நினைச்ச வாழ்க்கையும் சந்தோஷமும் உனக்கு அமைய போகுது. இது என்னோட சத்தியமான வாக்கு. இதை சொல்கிறதுக்காக தான் என்னை நம்பிய என்னோட பிள்ளைகளுக்கு நல்லது செய்யணும்னு சீரடி சமாதியிலிருந்து உயிர் பெற்று நான் எழுந்து வந்திருக்கேன். என் பிள்ளைகளுக்காக அவர்களோட கோரிக்கைகளை நிறைவேற்றுறதுக்காக நான் எப்போதுமே உயிரோடு தான் இருக்கேன். சமாதியில் இருந்தாலும் உங்களுக்காக நான் பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டும் உங்களுக்கான வேலையை செஞ்சுக்கிட்டும் உங்களோட பாரத்தை சுமந்துக்கிட்டு தான் இருக்கேன். என்னுடைய வார்த்தைகளில் நீ நம்பிக்கையாக இரு. என்னோட வாக்கு என்றைக்குமே பொய்யாகாது. உனக்கு நான் சொன்னது மாதிரி நல்லது நடக்க போகுது. நல்லது மட்டுமே நடக்கும். உனக்கான வெற்றி நிச்சயமாக இருக்குது. பல ஏமாற்றங்களை பார்த்து நீ மனம் வருத்தமாக இருக்க, எல்லாத்துலேருந்தும் மீண்டு வர்றதுக்கு உனக்கு சரியான வழி கிடைக்க போகுது. எடுத்த செயலை முடிக்காமல் கைவிடும் போது என் பிள்ளைகள் வெற்றிக்கு மிக அருகில் தான் இருக்கிறோங்கிறத உணர்றதில்ல. அவங்க பாதியிலேயே மனம் தளர்ந்து போய் தோல்வியை தழுவிடுறாங்க. உன்னோட முயற்சி இருக்கிற இடத்துல நிச்சயமாக என்னோட ஆசீர்வாதம் கண்டிப்பாக உனக்கு கிடைக்கும். நீ ஆயிரம் கோயிலை சுற்றினாலும் கோடி முறை இறைவனின் நாமத்தை சொன்னாலும் உன்னால் ஒருத்தர் ஏமாற்றப்பட்டு வாழ்க்கை இழந்துட்டாங்கன்னா உன்னோட வேண்டுதல்கள் பலிக்க வாய்ப்பில்லாமல் போயிடும். அதனால தான் என்னுடைய பிள்ளைகளுக்கு நான் எப்பவுமே சொல்கிறேன், நல்ல எண்ணங்களோடையும் நல்ல செயல்களோடையும் யாருக்கும் தீங்கு எண்ணாமல் நல்லபடியாக இருங்கன்னு. நல்ல மனிதர்களை எதுக்காகவுமே காயப்படுத்தாதீங்க. அவங்க உங்களை விட்டு விலகிட்டாங்கன்னா கர்ம வினை உங்களை வந்து பிடிச்சுக்கும். அதனால தான் என் பிள்ளையாகிய உங்களுக்கு எப்போதுமே நான் நல்ல புத்தி சொல்லி நல்ல வெளிப்படுத்தணும்னு நினைக்கிறேன். இப்போ இருக்கிறது மாதிரி நீ நம்பிக்கையோடு முயற்சி செஞ்சுக்கிட்டு உனக்கான வெற்றி உனக்கு அருகில் தான் இருக்குது. அதை நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன். உனக்கான நல்ல விஷயங்கள் அடுத்தடுத்து நடக்கும். ஓம் சாய்ராம்.